செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி ஆறாம் நாள் ஷஷ்டி இன்றைக்கு முருகபெருமான் வழிபாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சுக்ரன் கன்னியில் சூரியன் துலாத்தில் புதன் விருச்சிகத்தில் சந்திரன் கேது தனுசில் குரு சனி இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது மேன்மையை தரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் மனதில் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும் பணிச்சுமை காரணமாக திடீர் கோபம் ஏற்படலாம் மேஷராசிக்காரர்கள் அமைதியாக இருக்கணும் திசை கிழக்கு எண் மூன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் அப்பப்போ கவலைகள் தோன்றும் ரிஷபராசி அன்பர்களே பிள்ளைகளின் எதிர்கால நலனில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் நெருக்கமானவர்களால் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் வருமானம் அதிகரிக்கும் திசை வடக்கு எண் ஐந்து கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சில வாய்ப்புகள் சாதகமாக அமையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் மக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும் அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் ஒன்று மிருகசீரிஷம் திருவாதிரை பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அமையும் கடகராசி என்பர்களே மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் புத்தி கூர்மையும் வாக்கு வாக்குவன்மையும் அதிகரிக்கும் தொழில் சம்பந்தமான புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஏழு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வழிகாட்டுதல்கள் கிடைக்கின்ற நாள் சிம்மராசி அன்பர்களே எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் உங்களின் கருத்துகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் சிம்மராசிக்காரர்கள் கோபத்தை தவிர்த்தாலே உங்களுக்கு மேன்மை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் எட்டு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள் கன்னியாராசி அன்பர்களே அக்கம் பக்கத்து வீட்டாரின் ஆதரவு கிடைக்கும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் பாடங்களில் கவனம் செலுத்தி படிப்பது அவசியமாகும் இவ்வளவு நாளா நல்லதே நடக்கலன்னு சொல்லிட்டிருந்த கன்னியாராசி அன்பர்கள் கை வாய் கெட்டல சார் அப்படின்னு புலம்பிட்டிருந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கப் போகின்றது அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள் துலாம் ராசி என்பர்களே வாக்குவாதத்தை தவிர்ப்பதன் மூலம் நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குகின்ற நாள் திசை தெற்கு என் ஆறு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாள் விருட்சகராசி என்பர்களே அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும் அமைதியான செயல்பாடுகளால் எண்ணிய சில காரியங்கள் செய்து முடிப்பீர்கள் மனதிற்கு பிடித்த சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சால சிறந்தது அதிர்ஷ்டதிசை கிழக்கு என் ஒன்பது விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற நாள் தனுசு ராசி அன்பர்களே தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் மாணவர்களுக்கு உத்வேகமான சிந்தனைகள் தோன்றும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் மூன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்விற்கான முயற்சிகள் ஈடேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு நீ சில உபாதைகள் வந்தாலும் உடல்நிலையில் முன்னேற்றம் வரும் உறவினர்களின் வருகை உண்டாகும் சில செயல்பாடுகளில் பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் ஏன்னா மகர ராசிக்காரர்கள் பிடிவாதம் பிடித்து தான் அவர்களுக்கு மத்தவங்க சொல்றதையே உங்க காதுல வாங்கிக்க மாட்டாங்க தான் பிடித்த முயலுக்கு கால் என்று சொல்லுபவர்கள் மகர ராசி அன்பர்கள் அவர்கள் பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு நடந்தால் மிகவும் நல்லது குறிப்பாக பெண் பிள்ளைகள் மகர ராசியில் பிறந்தவர்கள் பெரியவர்களின் பேச்சையும் அண்ணன் தம்பிமார்களின் பேச்சையும் கேட்டால் சௌக்கியமாக இருப்பீர்கள் தேவையற்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்காது திசை வடக்கு என் நான்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் கும்பராசி என்பர்கள் அலைச்சல்களின் மூலம் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு அவசியம் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தொழில் முன்னேற்றம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் கும்பராசி என்பர்கள் நான் எப்பத்துலேருந்தோ சொல்லிட்டு வரேன் தேவையில்லாமல் கடன் வாங்குவதும் பிஸ்னஸ் செய்கிறன் அகலகால் வைப்பதும் உங்களுக்கு பிரச்சனைகளை இழுத்து வரும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு அவசியம் மீனராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உறவினர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதையும் உயரும் குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுவரியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் திசை கிழக்கு என் ஒன்று புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் உயருகின்ற ஒரு நல்ல நாள் வணக்கம்